ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம் இந்த 2024. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அயோத்தியா வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அயோத்தியா நோக்கி படையெடுத்து போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அதில் அடியேனும் ஒருத்தன். பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டாங்க, ஆனால் இன்னும் பல கோடி பேர் பார்க்கணும்னு தவமாக தவமிருந்துட்டுருக்காங்க. பார்க்குற உங்களுக்கு வந்து அயோத்தியா போகணும்னு ஆசை இருக்கா? கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்து அயோத்தியா வந்து, இப்போ நான் போயிட்டு வந்துட்டேன், அடியும் போயிட்டு வந்துட்டேன், போய் ராமரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இது நமக்கு மட்டும் பலனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கணுமா? இல்லை, கண்டிப்பாக அது பார்க்குற எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும். இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு அயோத்தியா எப்படி போகணும், இங்கேருந்து எவ்வளவு தூரம், எவ்வளவு நாட்களாகும், எவ்வளவு செலவாகும், அங்கே என்னென்ன சிறப்பு வாய்ந்த முக்கியமான இடமெல்லாம் இருக்குது, போனால் எந்த இடத்த முதல்ல நம்ம வந்து தரிசனம் பண்ணணும், சராய் நதியில் குளிக்க முடியுமா, அங்கே தங்குற வசதியெல்லாம் எப்படி, சாப்பிட்ற வசதியெல்லாம் எப்படி, அந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு முழுமையான காணொலியாக வந்து நம்ம காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனலில் கூடிய விரைவில் போட போகிறோம். இதை பல பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே காஞ்சிபுரத்தை பற்றி முழுமையான 15 திவ்யதேசத்துடைய வரலாறு போட்டேன். அதுக்கு பல பேர் வந்து வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, பல பேர் அது பயனுள்ளதாக இருந்து சொல்லியிருந்தீங்க. அதே போல் இந்த அயோத்தியா கோவிலை பற்றி முழுமையான பதிவு சீக்கிரமே நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. நீங்கள் அதுக்கு போகணும்னு அவ்வளோ இருந்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்னு டைப் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.